ஸ்பாட்லைட் வழங்குபவர் டிஎன்சி சிட்ஸ். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். ஆன்லைன் சூதாட்டங்களை தடுக்க அவசர சட்டம். உயிரிழப்புகளை தடுக்குமா தமிழ்நாடு அரசு? ஆன்லைன் ரம்மி மாதிரியான சூதாட்டங்களால பண இழப்பு உயிரிழப்புன்னு தொடர்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்துற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கிற குழுவுடைய பரிந்துரைகளை வச்சு அதை தடுத்துட முடியுமா? ஆன்லைன் ரம்மி சூதாட்டங்கள் தமிழ்நாடை எவ்வளவு பாதிச்சிருக்கு? தமிழ்நாடு அந்த சிக்கல்கள்ல இருந்து எப்படி மீள போகுதுன்னு தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சூதாட்டத்தினால நிறைய குடும்பங்கள் அழிஞ்ச கதைகளை தமிழ்நாடு பார்த்திருக்கு. சூதாட்டத்துக்கு தடை விதிச்சதுக்கு அப்புறம் இந்த கதைகள்லாம் குறைய ஆரம்பிச்சது. அதிகமான விஞ்ஞான வளர்ச்சி சூதாட்டங்களை நவீனமயமாக்கி மொபைல்லையும் கம்ப்யூட்டர்லையும் கொண்டு வந்தது. இதுக்கப்புறம் குடும்பங்கள் அழிகிற கதைகள் மறுபடியும் புழக்கத்துக்கு வந்துச்சு. ஆன்லைன் ரம்மியால நிறைய பேர் உடைமைகளை இழக்கிறாங்கன்னு புகார்கள் வந்த நிலையில உயிரிழப்புகளும் அதிகமாச்சு. சென்னை போரூரை சேர்ந்த பிரபு அப்படிங்கிற ஐடி ஊழியர் கொரோனா காலகட்டத்தில் வேலை போனதுனால ஆன்லைன் ரம்மி அதிகமாக ஆட ஆரம்பிச்சார். கிரெடிட் கார்டு மூலமாக கடன் வாங்கின பணம், வீட்டு கடன் கட்ட வச்சிருந்த பணம்னு கிட்டத்தட்ட 15 லட்சத்தை ஆன்லைன் ரம்மியில் இழந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேலே கடன் தொல்லை அதிகமாகி 2022 ஏப்ரல் 29 அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி சென்னை மணலியைச் சேர்ந்த பவானிங்கிற பெண் ஐடி ஊழியர் ஆன்லைன் ரம்மி அதிகமாக விளையாண்டு கடன் அதிகமானதுனால June 5 தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. திருநெல்வேலியைச் சேர்ந்த காவல்துறையில் பணிபுரிகிற ரவிச்செல்வன் ஆன்லைன் ரம்மி அதிகமாக விளையாடி கடன் தொல்லை அதிகமானதுனால தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் சமீபமாக தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள். ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாகி கடன் வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் அந்த கடன்லேருந்து வெளியே வர்றதுக்காக திருட்டு சம்பவங்களையும் ஈடுபடுறாங்க. இதனால் ஆன்லைன் ரம்மியை தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை அதிகமாச்சு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு முறை ஆன்லைன் ரம்மியை தடை செஞ்சு சட்டம் போடப்பட்டுச்சு. கடந்த அதிமுக ஆட்சி முடிகிற தருவாயில் தேர்தல் அறிவிப்புக்கு முந்தின நாள் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட சில ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செஞ்சு February 25, 2021 அன்னைக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை எதிர்த்து சில ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை முடிவில் தமிழ்நாடு அரசுடைய சட்டத்தை ரத்து பண்ணி 2021 August 3 அன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. போதுமான காரணங்களும் ஆதாரங்களும் இல்லாமல் சட்டம் இயற்றப்பட்டதா நீதிமன்றம் சொல்லுச்சு. அதை எதிர்த்து 2021 November 13 அன்னைக்கு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. ஆனால் அந்த வழக்கு இதுவரைக்கும் விசாரணைக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தவிர ஆன்லைன் ரம்மியை தடை செஞ்சு கேரளா கர்நாடக மாநிலங்கள் இயற்றின சட்டமும் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆன்லைன் ரம்மியை தடை செய்யறத பத்தி தமிழ்நாடு அரசுக்கு ஆலோசனை சொல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைச்சு உத்தரவிட்டிருக்கு அரசு. ஐஐடி தொழில்நுட்ப நிபுணர் டாக்டர் சங்கரராமன், ஸ்னேகா அமைப்பினுடைய நிறுவனர் உளவியலாளர் டாக்டர் லட்சுமி விஜயகுமார், காவல்துறை கூடுதல் இயக்குனர் வினித் தேவ் வான்கடே ஆகியோர் இந்த குழுவில் இருக்கிறாங்க. ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளால் ஏற்பட்ட இழப்புகள் பாதிப்புகள் பத்தி இந்த குழு முழுமையா ஆராயும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 வாரங்களுக்குள்ள இந்த குழு கொடுக்கிற அறிக்கையின் அடிப்படையில் ஆன்லைன் ரம்மியை தடை செய்யறதுக்கான சட்டம் கொண்டு வரப்படும்னு அரசு அறிவிச்சிருக்கு. இந்தியாவில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த மார்க்கெட்டை குறி வச்சுதான் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் செயல்படுது. மில்லியன் டாலர்களில் தொடங்கின ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்களுடைய வர்த்தகம் $1 trillion மாறியிருக்கு. ஒருவேளை தமிழ்நாடு அரசு மறுபடியும் தடை சட்டம் கொண்டு வந்தா அதை எதிர்த்தும் இந்த நிறுவனங்கள் நீதிமன்றத்துக்கு போவாங்க. அதனால நீதிமன்றத்துக்கு போனாலும் உடைக்க முடியாத அளவுக்கு வலிமையான சட்டத்தை உருவாக்க வேண்டிய தேவை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. வலிமையான சட்டத்தை உருவாக்கி ஆன்லைன் ரம்மியால் ஏற்படுற பொருள் இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் அரசு தடுக்கணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு.
தொலைமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.